அன்பிற்கினிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் பள்ளியில் கற்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தவும் அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் போன்றவற்றை பெற்று மரியாதையுடன் வாழவும் நாம் வழிவகை செய்ய வேண்டும். குழந்தைகளின் பாதுகாப்பு நலன் கருதி நல்ல உட்கட்டமைப்பு வசதியை பள்ளி கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய பள்ளி பாதுகாப்பு பற்றிய தகவல்களை இப்போது பள்ளி பாதுகாப்பு படிநிலைகள் என்ற இந்த காணொளி வாயிலாக நாம் காண்போம். பள்ளி பாதுகாப்பு படிநிலைகளை பள்ளி கட்டிடம், பள்ளி வகுப்பறை, ஆய்வகம், சமையலறை, கழிவறை என்ற 5 உட்கூறுகளின் கீழ் ஒவ்வொன்றாக காண்போம். அதற்கு முன்பாக பள்ளி உட்கட்டமைப்பு பற்றிய சில பொதுவான தகவல்களை காண்போம். ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் வரை குழந்தைகள் பள்ளிகளில் இருக்கின்றனர். தினமும் விழித்திருக்கும் நேரத்தில் பெரும்பகுதி பள்ளிகளில் கழிக்கப்படுகிறது. குழந்தைகள் இவ்வாறு அதிக நேரம் பள்ளிகளில் செலவழிக்கும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது நமது கடமையாகும். பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்தி அவர்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தகுந்த பாதுகாப்பை பெறுவது குழந்தைகளின் உரிமையும் ஆகும். பள்ளியின் உட்கட்டமைப்பான பள்ளி கட்டடம், நுழைவு வாயில், வளாகம் மற்றும் விளையாட்டு மைதானம் ஆகியவை அதனை சுற்றிய பகுதிகள் இயற்கை இடர்பாடுகளை தாங்கி உயிர் சேதம் ஏற்படாத வண்ணம் கட்டப்பட வேண்டும். பள்ளி நிர்வாகம் பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும். பள்ளி உட்கட்டமைப்பு என்பது பள்ளி கட்டடம், விளையாட்டு மைதானம், நீர்நிலைகள், மின்சாரம் மற்றும் தீத்தடுப்பு ஆகிய பல்வேறு உட்கூறுகளை கொண்டது. பள்ளியின் நுழைவாயில் மற்றும் உட்புறம் வெளிப்புறத்தையும் படம் பிடிக்கும்படியாக தேவையான எண்ணிக்கையில் 24 மணி நேரமும் இயங்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தினால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்புக்கு அது உகந்ததாக இருக்கும். மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்திலும் விளையாட்டு மைதானத்திலும் இருக்கும்பொழுது அவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அப்போது அவர்களுக்கு சிறிய விபத்துகள், காயங்கள் ஏற்படின் அதற்கான முதலுதவி செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். விளையாட்டு மைதானம் கற்கள், முட்கள், கரடுமுரடான பாறைகள் மற்றும் பீங்கான்கள் போன்றவை இல்லாமல் நல்ல முறையில் பராமரிக்கப்பட வேண்டும். பள்ளி வளாகத்தில் புதர்கள், தேவையற்ற கலைச்செடிகள், முட்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகப்படியான புதர்கள், கலைச்செடிகள் இருக்கும்பொழுது எலிகள், தவளைகள், பாம்புகள் போன்ற பள்ளி வளாகத்தினுள் மின் கம்பங்கள், உயர் அழுத்த மின்சார வயர்கள் இருப்பின் அவற்றை மின்வாரியம் மூலம் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேவையான தீத்தடுப்பு சாதனங்கள் பள்ளி வளாகத்தில் ஏற்படுத்த வேண்டும். வளாகத்தினுள் மரங்கள் ஏதேனும் விழும் நிலையில் இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும். மழைக்காலங்களில் சேரும் சகதியும் இல்லாதவாறு பள்ளி வளாகத்தை வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் பள்ளிக்கு வரும் வழியிலும், விளையாட்டு மைதானத்திற்கு செல்லும் வழியிலும், அடுத்து கழிவறைக்கு செல்லும் வழியிலும் அவர்கள் சேறு சகதி இல்லாமல், இடர்பாடு இல்லாமல் சென்று உகரும் வகையில் மைதானத்தையும் வழிகளையும் சரி செய்ய வேண்டும். விளையாட்டு மைதானம் நல்ல முறையில் பராமரிக்கப்பட வேண்டும். மழைநீர் தேக்கத்தை ஏற்படுத்த வழி செய்யும் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும். தேவையற்ற பழைய டப்பாக்கள், பாட்டில்கள் பள்ளி வளாகத்தில் இருப்பின் அவற்றில் மழைநீர் தேக்கம் ஏற்பட்டு அதனால் கொசு உற்பத்தியாக வழிவகை செய்யும். இத்தகைய கொசுக்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக முன்பே கூறியது போல பள்ளி கட்டிடம், பள்ளி வகுப்பறை, ஆய்வகம், சமையலறை, கழிவறை என்ற ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பொதுவான வழிமுறைகள் மற்றும் கோவிட் 19
பாதுகாப்பிற்கான வழிமுறைகள் என்ற இரு உப தலைப்புகளின் கீழ் நாம் இப்போது பார்க்கவிருக்கிறோம். முதலில் பள்ளி கட்டடம். பள்ளி கட்டடம் மாணவ மாணவிகள் பள்ளியில் படிப்பதற்கு பாதுகாப்பானதாக உள்ளது என்று உள்ளாட்சி நிர்வாகத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும். பள்ளி கட்டடம் செங்கல் கற்களால் கட்டப்பட்ட சுவராலும் RCC கூரையும் உடையதாக முதல் தர கட்டடமாக இருக்க வேண்டும். மழலையர் மற்றும் ஆரம்ப நிலை வகுப்புகள் தரைதளத்தில் இருக்க வேண்டும். ஒரு பள்ளியில் அதிகப்படியாக 3 தளங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. பள்ளி கட்டடம் எளிதில் தீப்பற்றக்கூடிய நச்சுத்தன்மையுடைய பொருட்களிலிருந்து தூரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் இப்பொருள்களை பள்ளிக்கூடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஒரு பள்ளி குழந்தை நேயமிக்கதாக இருக்க வேண்டும். பள்ளி கட்டடமானது குழந்தைகளுக்கு பிடித்தமான வகையில் பல வண்ணங்களில் பிடித்தமான கலைநேயமிக்க ஓவியங்கள், படங்கள் ஆகியவற்றை வரைந்தவையாக இருக்க வேண்டும். வகுப்பறைக்குள் குழந்தைகளின் படைப்பாற்றலை தூண்டும் வகையிலான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்க வேண்டும். COVID-19 பாதுகாப்பிற்கான நெறிமுறைகள். பள்ளியின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக சுத்தம் செய்து கிருமி நாசினிகளை பயன்படுத்தி அங்குள்ள தளவாட சாமான்கள், உபகரணங்கள், எழுது பொருட்கள், சேமிப்பு கிடங்குகள், தண்ணீர் தொட்டிகள், சமையலறைகள், உணவகங்கள், கழிவறைகள், பரிசோதனை கூடங்கள், நூலகங்கள் போன்றவற்றை சுத்திகரிக்கப்பட்டு காற்று தாராளமாக உள்ளே வந்து செல்லும் அளவிற்கு உள்ளரங்குகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். கைகளை அடிக்கடி கழுவுவதற்கு வசதிகள் இருப்பதை பள்ளி உறுதி செய்ய வேண்டும். பெரிய அரங்குகளிலும் ஆசிரியர்கள் குழுவாக அமரும் அறைகளிலும் பிற அறைகளிலும் இருக்கைகள் போதுமான இடைவெளி விட்டு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பள்ளி கட்டிட தளவாடங்களை தொடர்ந்து சுத்தம் செய்து கிருமி நாசினிகள் தெளிக்க வேண்டும். பல்வேறு பகுதிகளில் எடுத்துக்காட்டாக வரவேற்பறை, தண்ணீர் குடிக்கும் குழாய், தொட்டி, கைகழுவும் இடங்கள், கழிவறைகளுக்கு வெளியே தரையில் வட்ட வடிவங்கள் சமூக இடைவெளிக்காக வரையப்பட வேண்டும். அடிக்கடி திறக்கப்படும் கதவு, திறக்கும்போது கையால் தொடப்படும் தாழ்பால், வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் அடிக்கடி கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும். 2வதாக பள்ளி வகுப்பறை. மனிதவள மேம்பாட்டுத்துறையால் பள்ளி வகுப்பறை பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட வழிமுறைகள். பள்ளி வகுப்பறையானது சுகாதாரத்தை பராமரிப்பதற்கான குறிப்பிட்ட கால இடைவெளியில் வர்ணம் பூசி சுத்தம் செய்யப்பட வேண்டும். சாளரங்கள் உடைந்த கண்ணாடிகள் இல்லாமலும் கம்பிகள் வெளியே துருத்திக் கொண்டும் இல்லாமலும் இருக்க வேண்டும். வகுப்பறையின் தளம் உடைந்தோ சமதளமின்றியோ இருக்கக்கூடாது. இவை தேவையான கால அளவு இடைவெளிகளில் அவ்வப்பொழுது சரி செய்யப்பட வேண்டும். மாணவர்களின் நேர்பார்வையில் கரும்பலகை பார்க்கும்படி இருக்க வேண்டும். அதில் எழுதப்படக்கூடிய வாசகங்கள் தெளிவாக எழுதப்பட வேண்டும். வகுப்பறையில் ஜன்னல்களும் கதவுகளும் காற்றோட்டம் நன்றாக இருக்க திறந்தே வைத்திருக்க வேண்டும். தினசரி கற்பித்தல் வளங்களை கற்பித்தலுக்கு பயன்படுத்தும் பொழுது சமூக இடைவெளி மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் மனதில் கொள்ள வேண்டும். சிறிய அளவிலான வகுப்பறைகள் இருந்தால் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பின் பெரிய வகுப்பறைகளில் அவர்களை அமர வைத்து கற்பிக்கலாம். மாணவர்களுக்கிடையே சமூக இடைவெளி 6 அடி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 3வதாக ஆய்வகம். ஆய்வகங்கள் இங்கே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகளின்படி அமைக்கப்பட வேண்டும். ஆயுள் காலம் முடிந்த எந்த ஒரு வேதிப்பொருளும் ஆய்வகத்தில் இருக்கக்கூடாது. அவற்றை அவ்வப்பொழுது அப்புறப்படுத்த வேண்டும். சில வேதிவினைகளின் போது புகை உள்ளிட்ட வாயுக்கள் வெப்பம் உருவாகும் நிலை ஏற்படும். அச்சமயம் மாணவர் பாதுகாப்பாக கையாளும் வகையில் அதற்கேற்ப பாதுகாப்பு உடைகள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான கருவிகள் வைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஆய்வகங்களில் முக்கியமாக இருக்க வேண்டியது முதலுதவி பெட்டி. இந்த முதலுதவி பெட்டியானது பயன்பாட்டில் இருக்க வேண்டும். காலாவதியான மருந்து பொருட்களை முதலுதவி பெட்டியில் வைத்திருக்க கூடாது. முதலுதவி பெட்டி என்பது ஆய்வகத்தில் மட்டுமல்ல பள்ளி வளாகத்திலும் இருக்க வேண்டும். பள்ளி ஆய்வகத்தில் இருக்கும் ஆசிரியர்கள் முதலுதவி செய்யும் முறைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். படத்தில் காட்டியுள்ளபடி பள்ளி ஆய்வகத்தில் வாயுக்கள் வெளியேறும் வகையில் வெளியேற்றி அதாவது எக்ஸாஸ்டர் ஃபேன் வசதி அமைக்கப்பட வேண்டும்.
உடல் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றியே அறிவியல் செய்முறைகள் பயிற்சிகள் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக சமையலறை. சமையலறையின் தரை மற்றும் சுவர்கள் தரமான கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும். சுற்றுப்புறம் பூச்சிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். மதிய உணவு சமைக்கும் போது எவ்வித தெளிப்பான்களையும் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக ஈக்களை கொல்வதற்கு மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். சாளரங்கள், கதவுகள் மற்றும் திறப்பு உள்ள இடங்களில் பூச்சிகள் வராதவாறு வலைகள் அமைத்தல் வேண்டும். சமையலுக்கு பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடித நீரையே பயன்படுத்த வேண்டும். சமையல் பாத்திரங்கள், மேசைகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களின் பாகங்கள் போன்றவற்றை சுத்தமாக வைக்க வேண்டும். பூஞ்சைகள் மற்றும் கிருமிகளிலிருந்து பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து பாத்திரங்களையும் சுத்தமாக கழுவி உலர வைத்து பாதுகாப்பு அறையில் வைத்தல் வேண்டும். அனைத்து பாத்திரங்களையும் முறையாக பரிசோதனை செய்து பயன்படுத்துதல் வேண்டும். குப்பைகள், கழிவுநீர், கழிவறை வசதிகள், திறந்த கழிவுநீர் கால்வாய்கள், விலங்குகள் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து சமையலறை பாதுகாக்கப்பட வேண்டும். சமையலறையின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை தந்து எளிதில் வந்து செல்வதற்கு வசதியாக வகுப்பறைகளிலிருந்து தனியாக அமைக்கப்பட வேண்டும். தீ அபாயத்தை தடுக்க எரிபொருள் பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கப்பட வேண்டும். புகையில்லா அடுப்புகளை முடிந்தவரை பயன்படுத்துதல் நன்று. சமையலறையிலும் சமூக இடைவெளி விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். குறைந்தபட்ச அவசியமான பணியாளர்களை மட்டுமே சமையலறைக்குள் அனுமதிக்க வேண்டும். சமையலறையில் தூய்மை மற்றும் அங்கே பணிபுரியும் பணியாளர்களின் தன் சுத்தம் உறுதி செய்யப்பட வேண்டும். சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையலறையை சுத்தம் செய்யும் போதும், பாத்திரங்கள் கழுவும் போதும், காய்கறிகள் நறுக்கும் போதும், சமைக்கும் போதும், உணவு பரிமாறும் போதும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். வீட்டில் தயாரிக்கப்பட்ட முகக்கவசம் என்றால் அதை தினமும் தண்ணீரில் அலசி சுத்தப்படுத்திய பிறகு பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக கழிவறை. பள்ளி வளாகத்திற்குள்ளேயே கழிவறை அமைக்கப்பட வேண்டும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பெண்கள் கழிவறைகளுக்கு அருகில் எரியூட்டி அதாவது இன்சினரேட்டர் அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். பள்ளிகளில் கழிவுகள் அப்புறப்படுத்துவதில் அறிவியல் அணுகுமுறையை குறிப்பாக பெண்கள் கழிவறைகளில் ஏற்படுத்த வேண்டும். கழிவறைகளை தினமும் சுத்தப்படுத்த வேண்டும். கை கழுவ மாணவர்களுக்கு சோப்பு அளிக்க வேண்டும். கழிவறைகளில் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவதை தடுப்பதில் முக்கிய கவனம் செலுத்துதல் வேண்டும். பள்ளி நேரங்களில் கழிவறைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கிருமி நாசினி கொண்டு சுத்திகரிப்பு செய்வதை உறுதி செய்ய வேண்டும். கழிவறைக்கு செல்லும் முன்னும் பின்னும் கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதுவரை பள்ளி பாதுகாப்பு படிநிலைகளை பற்றிய செய்திகளை ஒவ்வொரு உட்கூறுகளாக பார்த்தோம். இக்காணொளி வாயிலாக அறிந்தவற்றை பள்ளிகளை நடைமுறைப்படுத்தி எதிர்கால இந்தியாவின் ஒளிவிளக்காக விளங்கும் குழந்தைகளின் பாதுகாப்பினை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதி செய்வோமாக. நன்றி, வணக்கம்.